அனைவருக்கும் வணக்கம். டெட் பேப்பர் டூ தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான சிறந்த வழிமுறைகள் என்னுடைய அனுபவத்தை ஒரு சக நண்பனாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். இது வந்து அட்வைஸ்லாம் எடுத்துக்காதீங்க, அந்தளவுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் தகுதிகள்லாம் இல்லை. டெட் பேப்பர் டூவில் முதல்ல தேர்ச்சி பெறணும்னா முதல்ல இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது விருப்பார்வம்னு சொல்லுவோம்ல சைக்காலஜியில், நம்ம சொல்லுவோம்னா விருப்பார்வம். முதல்ல எந்த ஒரு செயலையுமே நம்மளுக்கு முதல்ல பிடிச்சிருக்கணும். பிடிச்ச பிறகு நம்ம செஞ்சோன்னா அதில் நம்மளுடைய கவனமும் எங்கேயுமே சிதறாமல் இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டு நம்மளுக்கு அதில் அதிகமாக நம்ம கொடுப்போம், ஈடுபாடும் அதிகமாக இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருக்குமே இந்த விருப்பார்வம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு இருக்கும், ஒரு சில பேருக்கு இருக்காது. இல்லை வீட்டில் வந்து படிக்க சொல்கிறதால நான் படித்தேன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு சில பேர் எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து டிஆர்பிக்கு படிக்கிறோம், இல்லை வேறு ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு வந்து எய்ம் பண்ணி படிச்சுட்ருக்கோம், ஜஸ்ட்டு இது வந்து ஒரு நாங்கள் அப்ளை பண்ணி எழுதி பார்ப்போம், வந்தால் ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு இதை மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை விட ஒரு எப்படி சொல்ல அந்த வார்த்தைகள் நான் சொல்லக்கூடாது, உங்களை விட ஒரு ஏமாளி யாருமே இருக்க மாட்டாங்க, சரிங்களா? நீங்கள் மற்ற தேர்வுகளுக்கு படிங்க, நான் உண்மையிலுமே அதை மனதார வரவேற்பேன். ஆனால் அந்த தேர்வுலாம் எப்போ வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியாத பட்சத்தில் இப்போ தேர்வு நடைபெற போகிறது உறுதியாயிடுச்சு. அப்போ இந்த எக்ஸாமுக்கு நம்ம முழு கவனத்தை செலுத்தி படிக்கலாமே, தவறில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. முதல்ல எல்லாருமே விருப்பார்வத்தை கொண்டு வாங்க, இன்ட்ரெஸ்ட் வேணும். மெயின் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாலே போதும், முதல்ல இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்குள்ளார கொண்டு வாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுனாலே போதும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, உண்மை தான். எனக்குமே இருந்துச்சு. நான்லாம் டிஆர்பிக்கு படிக்கும்பொழுது எப்போ ஒரு சென்டருக்கு, ஏன்னா நான் எனக்கு யாருமே உதவி கேட்டு பார்த்தேன், யாரும் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுக்கல. எனக்கு சொன்னவங்க எல்லாருமே டிஆர்பியில் நீ எல்லாம் படிக்காத, அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், 5 வருஷம் படிக்கணும், 10 வருஷம் படிக்கணும்லாம் சொன்னாங்க. என் மண்டைக்கு நான் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு கொஞ்சம் நாளாக இருக்க அப்புறம் நான் மறுபடி ஏதோ ஒரு ஞானோதயம், இதேமாரி யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு, உங்களுக்கு வந்து டெட்டில் வந்து ஜாப் மிஸ் ஆகிட்டு இருக்குது, இது படிங்க அப்படின்னு ஒரு பூஸ்ட்டு கொடுத்தாங்க. உடனே நான் அதில் பிக்கப் ஆகிட்டேன். நானும் போயெல்லாம் இதற்கு முன்னாடிலாம் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. ஒரே நாள்லாம் ஒடியாந்துருக்கேன் இந்த கோச்சிங் சென்டரில் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா, ஐயோ என்னால் அது ஒன்றுமே புரியல, கூட்டமாக உட்காந்துருப்பாங்க 400-500 பேர், ஒடியாந்துட்டேன். ஆனால் அப்புறமேட்டு தான் யோசித்து பார்த்தேன். அப்புறம் இன்னும் ஒரு நாள் அந்த நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். இந்த படிக்கும்போது ஆரம்பிக்கும் போதெல்லாம் எனக்குமே அப்படி தான் பயம் உள்ளுக்குள்ளார, ஐயோ என்னது இதெல்லாம், நம்மளாலலாம் பிஜிடிஆர்பி பாஸ் பண்ண முடியுமா அப்படின்லாம் முன்னாடி இருந்தது. ஆனால் நான் அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப்பை நான் யோசித்து பார்த்தேன், என் ஃப்யூச்சரை நினச்சி பார்த்தேன், என்னுடைய லைஃப் என்ன, நம்மளோட ஃபேமிலி எப்படி நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது, எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டடி பண்ணுமென்ட்டு நல்லா படிக்க ஆரம்பித்தேன். ஒரு யூனிட் தான் நல்லா படிக்க ஆரம்பித்தோடனே அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து நான் எங்கேயோ போயிட்டேன். உங்களுக்கு அந்த பிரச்சனை தான் இருக்கும், எல்லாருக்குமே ஸ்டார்டிங் அந்த ஆரம்பிக்கிறத மட்டும் நல்லா கொஞ்சம் அப்போ அப்படி இப்படி இருக்கும், அதெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்களே எல்லாமே இயல்பாக நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு யாருமே நான் கூட சொல்ல தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராசஸ் வந்து கரெக்டாக சரியான முறையில் நடக்கும். இது என்னுடைய அனுபவம், எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும், நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அந்த மனதெல்லாம் ஒருநிலைப்படுத்தி உட்காந்துட்டோம், அதன் பிறகு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யார் என்ன சொன்னாலும் சரி தான், நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுட்டே இருப்போம். அப்போ முதல்ல விருப்பார்வத்தை, இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்குள்ளார வர வைங்க. இன்ட்ரெஸ்ட்டு கண்டிப்பாக வேணும். அடுத்தது, சரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதுமா, தன்னம்பிக்கை வேணும், அதுதான். ஏன்னா நம்ம படிக்கணும்னு ஆரம்பித்தாலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரும். ஏண்டா படித்தோம் அப்படிங்கிற மனநிலைமைக்கெல்லாம் எல்லோரும் நம்ம பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா இவங்க இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அதுவும் பொதுவாக பெண்களுக்கு வந்து பெண்களை விட ஆண்களுக்கும் கொஞ்சம் கூடுதலாக, ஏன்னா அவங்க அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வருவாய் ஈட்டக்கூடிய இடத்துல இருப்பாங்க. ஆனால் நான் வந்து பெண்களை குறைத்து சொல்ல, ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், இந்த இதில் நிறைய ஸ்ட்ரகிள், இப்போ எல்லாருக்குமே ஈக்குவலாக பல்வேறு விதங்களில் வேறு விதமான பிரச்சனைகள் வரும் ரெண்டு பேருக்குமே. அப்போ எல்லோரும் நம்ம சொல்கிறதுலாம் வேறு விதமாக சொல்லுவாங்க, என்ன இந்த வயசாகுது, இன்னும் கல்யாணம் பண்ணல, இன்னும் வீடு கட்டலை, இன்னும் கூட படித்தவங்களாம் எங்கேருந்த ஜாப்புக்கு போயிருக்காங்க, இன்னும் நீ புத்தகத்தை படிச்சுட்ருக்கியா, இதை மாதிரிலாம் நம்மளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் அப்படி சொன்னாலுமே தன்னம்பிக்கை வந்து அவங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களை யாராவது எதாவது சொன்னாங்கன்னா அப்போ தான் வெறி வரணும். உங்களுக்கு என்ன வெறி வரணும், இன்னும் அதிகமாக படிக்கணும், இன்னும் நல்லா சாதிக்கணும், அவங்க முன்னாடி சாதிச்சு காட்டணும், அவங்க பேச பேச நம்ம இன்னும் எழுந்துக்கிட்டு தான் இருக்கணும், இன்னும் படிக்கணும், இன்னும் நம்மளுடைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும். நம்ம கண்டிப்பாக வேலைக்கு போகிறது 50%, 60%, 70%, 80%, 90%, 100%, 100%, நான் வேலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து மற்றவங்க ஒன்று உங்களை அடிக்க உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடும், யார் என்ன சொன்னாலும் சரி தான். அப்போ தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க, அதுதான் நம்மளுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி, ஆயுதம், எது வேணாலும் சொல்லிக்கலாம். அதை மட்டும் நம்மக்கிட்டேருந்து போயிடுச்சுன்னா நம்ம அப்படியே எதுவுமே இல்லாத மாதிரி, ஒன்றுமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்க வேண்டியதான்.
அப்போ தன்னம்பிக்கையை மட்டும் தயவு செய்து விட்டுறாதீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் சொல்கிறேன். தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே சாதிச்சு காட்டிடலாம், சரிங்களா? முடியும் என்றால் முயற்சி செய், முடியாதென்றால் பயிற்சி செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரு பார்த்த உடனே எல்லாம் புரிஞ்சிருங்களா உங்களுக்கு? எந்த விஷயம் நம்மளுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிருக்கு சொல்லுங்கள். ஒரு நாடகமாக இருக்கட்டும், ஒரு படமாக இருக்கட்டும், எந்த விஷயம் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் புரியுங்களா? இல்லை ஏதோ ஒரு புது பொருள் வாங்குகிறோம், நம்ம கொஞ்சம் பயன்படுத்தி பார்த்த பிறகு, இல்லை கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு தான் நம்மளுக்கு அது புரிய ஆரம்பிக்குது. அப்போ படிப்பு மட்டும் நீ அப்படி யோசிக்க மாட்டேங்கிறீங்க, பார்த்த உடனே நம்மளுக்கு புரியணும் அப்படின்னா முடியாது. கொஞ்சம் ஒரு 2-3 முறை ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தன்னம்பிக்கையை மட்டும் தயவு செய்து உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தன்னம்பிக்கை வந்து ஒருபோதும் ஒரு சிறிய அளவு கூட நம்ம குறையக்கூடாது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் அவங்க சொல்ல 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 நம்ம இன்னும் டெவலப் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கணும். கேட்குறாங்களா? ஸோ இந்த காலை வங்கி சொல்ல அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நான் இந்த முறை கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவேன்னு சொல்லுங்கள். நான் என்னெல்லாம் இப்படி கேட்டாங்க, போகலன்னா என்ன செய்வேன்? நான் போயிடுவேன், அவ்வளோதான். நான் அவங்கள்ட்ட சொன்ன ஒரே பதில் வந்து நான் வேலைக்கு போய் காட்டுவேன், அவ்வளோதான். ஒரே பதிலில் முடிச்சிட்டேன். நீ என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் வேலைக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு அந்த இது வந்து எல்லாராலையும் சொல்ல முடியுமான்னு கேட்டு பாருங்கள். சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்குள்ளார அப்படி அதை மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வராது. நான் சொன்னால இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நல்லா படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களுக்குள்ளே ஒரு சேஞ்ச் வரும், உங்களுக்குள்ளார ஒரு மனதுக்குள்ளார ஒரு திருப்தி வரும். இவ்வளோ நாள் நம்ம படிக்காத போயிட்டோம், இப்போ பரவாயில்ல, நம்மளுக்கே நிறைய விஷயம் தெரிகிற போல் இருக்குது. அப்போ கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் நம்ம இந்த முறை பாஸ் பண்ணிடலாம், வேலைக்கு போயிடலாங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்கள் மனதுக்குள்ளார வந்துச்சுனாலே நீங்கள் வெற்றியாளர் தான், என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் அந்த எண்ணம் வந்து எல்லாருக்கும் வருமானு வராது, அது நம்ம நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தான் அது இருக்குது. அதனால் எல்லாருமே இந்த தன்னம்பிக்கையோடு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா 100% வெற்றி பெற முடியும். உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களை அடுத்தடுத்த நிலைகளுக்கு வந்து கொண்டு செல்லும். முடிவெடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தான் இருக்கணும். அடுத்தவன் வந்து சொல்லுவான்ல, உங்களுக்கு இந்த வேலை செட் ஆகாது, அந்த வேலை செட் ஆகும், இதெல்லாம் உனக்கு லாக்கி இல்லை, இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னேன்னா அடுத்தவங்க வந்து நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ண முடியாது, நம்ம தான் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணும். அதை நான் பல முறை சொல்கிறேன், சொன்ன விஷயத்தையும் சொன்னால் தப்பு இல்லை. ஏன்னா அடுத்தவங்க வந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்த வேலைக்கெலாம் படிக்காத, டிஎன்பிசிக்கு படி, அதில் நல்ல வேக்கன்ட் இருக்கும், இல்லை இதெல்லாம் எதுவுமே வேணாம், நீ வேறு ஏதாவது வெளிநாடு போ, வேறு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. பெண்கள்லாம் நீங்கள் எதுக்கு படிச்சுக்கிட்டு? ஆளுக்கு ஆள் நம்மளை ஒரு விதமாக சொல்லுவாங்க தான். நம்ம ஃபேமிலிக்குள்ளாரே சப்போர்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு நிறைய பேருக்கு இல்லை. அதனால் எல்லாத்தையுமே மறந்துட்டு உங்கள் மீது யார் என்ன சொன்னாலும் நான் சொல்கிறேன், மறுபடி திட்ட ஏதாவது பேச பேச இன்னும் நம்ம அடுத்தடுத்த நிலைகளுக்கு வந்து போயிட்டே தான் இருக்கணும். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை மட்டும் தயவு செய்து விட்டுறாதீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அதே போல் வேறு ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குதுன்னு மட்டும் தயவு செய்து நினச்சிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பே அப்படி தானே, எல்லாம் என்ன நினைப்பாங்க, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், இது இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ரைவேட் ஜாப்புக்கு போயிடலாம். அந்த எண்ணம் மட்டும்தான் தயவு செய்து விட்டுருங்க. இந்த ப்ரைவேட்டுன்னு சொன்னாலே எனக்கெல்லாம் என் நண்பன்கிட்ட, என் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த ப்ரைவேட்டும் போயிட்டோன்னா வாழ்க்கையே போயிடுச்சு நம்மளுக்கு. நீ கவர்மெண்ட் வேலைக்கே உன்னால் வாழ்நாள் முழுவதும் போக முடியாது, லாக்கி உன்னாலலாம் முடியவே முடியாது எவ்வளோ அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு யாரெல்லாம் போனீங்கன்னா அவங்க மட்டும்தான் ப்ரைவேட்டு ஜாப்புக்கே போகணும். ஏன்னா ஒரு டைம் உள்ளே போயிட்டோன்னா உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் வேலையை மறந்துடலாம். அங்கேயும் நல்ல வேலை தானே, இல்லைன்னு சொல்ல, நல்ல வேலை தான், நல்ல நம்மளை பசங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்கலாம், நிறைய ரிசல்ட் கொடுக்கலாம். நான் சொல்கிறது வந்து அங்கே போயிட்டிங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஜாப்புங்கிறதே மறந்துடுங்க சுத்தமாக. அங்கே ஒரு மிஷின் போல் தானே, சுவிட்ச் போட்டால் நம்ம போவோம், ஆஃப் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். உங்களுக்கே தெரியுமே எவ்வளோ உள்ள கண்டிஷன்லாம் இருக்குது. இல்லை பெரிய பெரிய ஸ்கூலுக்கு போகும்போது, சின்ன ஸ்கூலுக்கு போனாலும் அங்கேயும் இதே தான். அவன் கொடுத்துருக்க சேலரி பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியும் ரன் பண்ணி ஆகணும். அப்போ எல்லாத்தையுமே நம்ம சமாளித்து தாங்க ஆகணும், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இன்னொரு ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு தயவு செய்து நினச்சிடாதீங்க. இதுதான் நம்மளுக்கு லைஃபு, இதில் பாஸ் பண்ணி ஆகணுமே. நம்ம ஃப்யூச்சரை மட்டும் ஒரு தான் நினச்சி பாருங்களேன் எல்லாருமே. இதையும் விட்டுட்டே போயிட்டு இருந்தால் இனிமேலாம் எப்போ எக்ஸாம் வந்து, எப்போ நம்ம பரீட்சை எழுதி அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமு, எப்போ நம்ம வேலைக்கு போகிறது, எப்போ செட்டில் ஆகிறது, நம்மளுடைய ஃப்யூச்சர் என்ன, நம்ம ஃபேமிலி எப்படி நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது, இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு எக்ஸாம் அலட்சியமாக எடுத்துக்கவே மாட்டீங்க. இதுதான் நம்மளோட லைஃபு. மற்றவங்கள போல் இது ஒரு எக்ஸாம் கிடையாது. சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுகிறோன்னு சொல்ல மாட்டோம். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை போராட்டம், அதில் எப்படியாவது நம்ம வென்று காட்டி தான் ஆகணும். அதனால் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை நல்லா பயன்படுத்திங்க. நான் சொன்ன விஷயங்களை ரிப்பீட் கூட பண்ணியிருக்கலாம் உங்களுக்காக, நான் சொல்கிறேன். இதை வந்து உணர்வுபூர்வமாக பேசுகிறது வெறும் வீடியோக்காக, வேறு எதுக்காக நான் பேசுகிறேன்னு மட்டும் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு ஆதங்கம்,
நிறைய பேர் இதை மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. நான் பார்க்குறவங்கள்ட்ட எல்லாத்தையுமே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட, ஏன்னா இப்போ நான் மற்றவங்கள்ட்ட எல்லாத்தையும் பார்க்க முடியாது. நான் இப்போ பேசுகிறத வச்சு அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு இது சென்றடையும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் கொண்டு வரேன். அதனால் நம் வாழ்க்கை நம் கையில், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், நம்மளால் நம்ம முயற்சிகள் எடுப்போம், தொடர் முயற்சி அது கண்டிப்பாக. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், நிச்சயமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க யாருமே தோற்று போகிறதே கிடையாது. அடுத்த இலக்கு இப்போ இந்த முறை நம்மளுக்கு இதுக்கு முன்புலாம் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் ஒரு கம்மியான மார்க்கில் கிடைக்காத போயிருக்கலாம், தேர்ச்சி பெற்று கிடைக்காத போயிருக்கலாம். அப்படின்னா அடுத்த ஜாப் வந்து உங்களுக்கு அடுத்த எக்ஸாமில் நீங்கள் வின் பண்ண போகிறீங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அதோட நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சி போயிடுச்சிங்களா, இதுக்கப்புறம் எக்ஸாமுங்கிறதே மறந்துடும்ப்பா. நான்லாம் ஏற்கனவே படித்து படித்து ஒன்று மேலே ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் படித்து இன்னுமே நான் படிக்கவே மாட்டேன்ட்டு நம்ம எல்லாம் உதறி தள்ளிட்டு வந்துடுறோம். அதுதான், அதனால் எல்லாருமே உங்களால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. நிறைய பாடல்கள் என்னால் உதாரணத்துக்கு சொல்ல முடியும். கண்ணதாசன் பாடல்கள்லாம் இந்த வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் எதையும் இருந்தால் கடைசி வரைக்கும் துணிவிருக்கும், அந்த துணிவிருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களிடம் இருக்கும். அதே போல் ஆட்டோகிராஃப் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பூக்களையுமே பாடல்களில் இடையில் வரக்கூடிய வரிகள் எல்லாமே நமக்காகவே எழுதப்பட்ட வரிகள் போல் நம்மளுக்கு இருக்கும். அதனால் எல்லாராலையுமே முடியும், நிச்சயமாக உங்கள் எல்லாராலையுமே சாதிக்க முடியும். அதற்கு என்றுமே நான் துணை நிற்பேன். அனைவருக்கும் நன்றி.